வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தர்ஸ்டே எடுத்திருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து செயின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ சேஞ்ச் பண்ணி வேறு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஜுவல்லரி ஷாப் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஷாப் வந்து செய்து வாங்குற கடை. ஸோ வந்து இங்கே வந்து தான் நாங்கள் வந்து அந்த ஸ்னேக் டாலர் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த டாலர் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் கூடுறதுனால அந்த ஹூக் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த செயினுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு வாங்கியிருந்தோம். இப்போ நான் வந்து காட்டுற நெக் பீஸ் எல்லாமே வந்து 8 கிராம் தான், அதாவது 1 பவுன் தான். பேக்கில் நம்ம வந்து செயின் போட்டுனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரோப் வர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த நூல் போல் இருக்க செயின்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 பவுன், அதாவது 4 கிராம்ஸ்லேருந்து இருந்தது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற அந்த முள்ளு செயின் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு ரெட் கலர் வந்து கல் போட்டு போட்டிருந்தது. ஸோ இதோட கிராம் பார்த்தீங்கன்னா 14.930 கிராம் தான் இருந்தது. ஸோ பார்க்கவே நெக் போட்டால் நெக் வந்து நல்லா கவர் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப தட்ட மாதிரி இல்லை, ஸோ நீட்டாக இருந்தது. ஸோ இந்த வந்து பீகாக் வந்து பெண்டன் வச்சுருந்த செயின் பார்த்தீங்கன்னா 2 பவுன் தான் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதோட பெண்டன் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு பீகாக் டிசைனில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எடுத்த செயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்டுக்குள்ளது 1.5 பவுன் தான், டாலர் வந்து 1/2 பவுன். ஸோ வந்து அந்த டாலருக்கு வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால அதோடய ஹூக் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ வந்து கூட ஒரு 1/2 பவுன் வந்து கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹூக்குக்கு வந்து ஆல்ரெடி வந்து 1.5 கிராமில் தான் ஹூக் பண்ணியிருந்தோம். ஸோ அது கூட வந்து 1 கிராம் வந்து கூட போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ 2.5 கிராமில் வந்து ஹூக்கும் வந்து செய்ய கொடுத்துட்டு போகிறது மாதிரி தான் நாளைக்கு தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்னேக் அதில் ஒரு டாலர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஸ்டோன் போயிட்டு, ஸோ அதையுமே மாட்ட சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிம்மிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்து, இது வந்து 2.5 சவரம் வருது. ஸோ அந்த ரெட் கலர் வந்து 2 சவரம். ஸோ அது மாதிரி வந்துச்சு. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, வெயிட் லெஸ்ஸாக தான் இருந்தது. பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரெட்டு க்ரீன் நெக்ஸ்ட் வந்து ஒயிட்டு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ரெட்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து மேட்சிங்காக போட்டுக்கலாம். ஸோ காப்புலேயே பார்த்தீங்கன்னா 1 பவுன்லேருந்தே காப்பு இருந்துச்சு. நிறைய வந்து 1 பவுன் கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் வந்து காமிக்கிறது எல்லாமே இது வந்து 10 கிராம் இந்த காப்பு. ஸோ இதோட அழகாக இருந்தது, ஒயிட்டு கோல்டன், ஒயிட்டு கோல்டன் பிங்க். ஸோ இந்த 4 ஃப்ளவர் மாதிரி உள்ளே இருந்து அதோட பெயிண்ட் கொடுத்துருந்தது ஒயிட் கோல்டன் பிங்க். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த காப்பு பார்த்தீங்கன்னா 1 பவுனோடு கொஞ்சம் கம்மி, 7 கிராம் தான். பட் இது வந்து நம்ம அமுக்க சப்பாது. ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது, நல்லா பார்வையாகவும் இருந்தது. ஸோ இதுவுமே 8 கிராம் தான். ஸோ இதுவுமே நல்லா இருந்தது, உள்ள வந்து ஸ்டோன் வச்சது மாதிரி இருந்தது. பட் அது வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வந்து எனாமல் ஸ்டோன் கிடையாது. ஸோ இந்த காப்பு வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஒரு ஒரு கைக்கு வந்து போட்டாலுமே நல்லா நிறைவாக இருந்தது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நான் இப்போ காமிக்கிற காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க இப்போ வச்சிருக்கிறது 1 பவுனுக்கு வச்சுருக்காங்க டிசைன். நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா பிளேனாக மோல்டிங் காப் வாங்கி நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அது 1.5 பவுன்லேருந்து நம்ம போட்டால் கூட நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த காப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதா வந்து ஒரு மாதிரி ஒரு காப்புக்கு மேலே ஒரு காப்பும் நெல்லிஞ்சு அழகாக இருந்தது. இடையில வந்து ஒரு எனாமல் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. 1 பவுன்லேயே அவங்க காமிச்சது. ஸோ 1.5 பவுன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த காப்புமே பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், இதுவுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இங்கே 1 பவுனுக்கு வச்சுருக்காங்க. 1.5 பவுன் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. எதுவுமே சப்பாது எடுக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ செயின் டாலர் வந்து சேர்த்தாப்புல நாளைக்கு மார்னிங் இல்லைனா ஈவினிங் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டுமே செய்ய கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு வந்து ஆஃப்டர்நூன் வந்து இன்றைக்கி லஞ்ச் நான் இதில் கவர் பண்ணுறேன். ஸோ கீரை பொரியல், ரசம் வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் எந்த முறையில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ குட்டி விளமீன் தான் வாங்கிட்டு வந்துடும். ஸோ 10 விளமீன் குட்டி சேர்த்தாப்புல 150 ருபீஸ் தான் சொன்னாங்க. பட் கட் பண்ணி அங்கே கொடுக்குறதுக்குள்ள ஆள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ வந்து நானே வீட்டில் கட் பண்ணலாம் வாங்கிட்டு வந்தேன். பட் எனக்கு மீன்
மீன் வந்து கட் பண்ண இது வரைக்கும் தெரியாது. ஸோ எப்போவுமே வந்து 20 ருபீஸ் கொடுத்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நான் ஷெல்லெல்லாம் இழக்கும் போது கொஞ்சம் மீன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ குழம்பு வைக்கலான்னா ஃப்ரை பண்ணி ரசம் வைக்கலான்னு தான். ஃப்ரை வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறையவே நான் வந்து மீன் ஃப்ரை எப்படி பண்ணது அப்படி சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வத்தல் மல்லி மஞ்சள் இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை, ஸோ அதனால் அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெயிலில் கொஞ்சம் வந்து நம்ம வந்து புரட்டி வந்து காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் அது கூட பாப்பாவுக்கு வந்து பச்சை பயிரையும் வந்து நான் வந்து 2 நாளாக காய வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கூட சேர்த்து 3 நாள் ஆகிரும். ஸோ காய வச்சுட்டு மில்லில் கொடுத்து நம்ம திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த ரெண்டுமே காயிற கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரை வந்து கட் பண்ணி வச்சிடலான்னு. ஸோ பச்சைக்கீரை தான் இன்றைக்கி வீட்டில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ கீரை கட் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிக்காதது. ஸோ இந்த கீரை கட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை வந்து எனக்கு கட் பண்ணது பிடிக்கவே செய்யாது. ஸோ கீரை வந்து ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும், யாராவது வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டோமா அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி கீரை தான். ஸோ ஆனால் கீரை வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து கீரை வந்து ஹஸ்பண்ட் வந்து சோப்பு கீரையும் பச்சைக்கீரை வாங்கிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பச்சைக்கீரை வைக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஆல்ரெடி முருங்கைக்கீரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. ஸோ இந்த பாட்டி வந்து எப்போவுமே பண்டை கொண்டுருவாங்க. ஸோ இந்த பாட்டி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு போய் வந்து பண்டை வாங்குறதே இல்லை. ஸோ இவங்க வந்து எல்லாமே கொண்டுருவாங்க. ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட், அச்சுமுறுக்கு, அதிரசம், முந்திரி கொத்து, அப்புறம் எள் உருண்டை, அப்புறம் கார்ச்சோ மிக்சர், சீவல் இப்படிப்பட்டது எல்லாமே கொண்டுருவாங்க. ஸோ இவங்க வந்து வந்ததுலேருந்தே கடையிலேருந்து நாங்கள் வந்து போய் வாங்குறதே இல்லை. ஸோ வாரத்துக்கு ஒருக்கா வந்து வீட்டுக்கு கொண்டுருவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பாப்பாக்கு ஏதாவது எதாவது தேவைக்குள்ளதோ எதாவது வாங்கிக்கிறது தான். ரசத்துக்கு எப்போவுமே நான் வந்து பருப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து கல்யாண வீட்டில் எல்லாருமே வந்து பருப்பு தண்ணி ஆட் பண்ணதுனால தான் ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பருப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கப்பில் பருப்பை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து கொழைய வந்து பருப்பு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து வேகிற கேப்புக்கில் வந்து நம்ம கீரை பொரியல் ரெடி பண்ணிடலாம்னு தான். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆகணும். 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, உளுந்த பருப்பு, இந்த ரெண்டும் சேர்த்தாப்பில் 1 டேபிள்ஸ்பூன். கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து பச்சைக்கீரை தானே. ஸோ அதனால் கருவேப்பிலை நான் இதில் ஆட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பல்லாரி எடுத்துப்பேன். பல்லாரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சாப் பண்ணி ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை. எந்த கீரைனாலும் அதே எல்லா ப்ரொசீஜரும் இதே போல தான். கீரை வந்து ஆட் பண்ணிவிட்டு கீரை வந்து நல்லா வதக்கி விட்டுப்பேன். தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து தெல வந்து வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ண விட்டுருவேன். அந்த கேப்புக்குள்ளே வந்து கீரைக்கு தேவையான பூண்டை ரெடி பண்ணிடலாம். பூண்டு, ஜீரகம், தேங்காய். ஸோ தேங்காய் வந்து ஓரளவு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் வந்து கீரை கூட்டுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் இது வந்து மிக்சியில் அரைக்க மாட்டேன். பூண்டை வந்து அந்த பல்ல 4 பல் எடுத்துப்பேன். 4 பல்ல 1-2 தட்டிப்பேன். அது கூட ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் இந்த இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து அதைச்சிப்பேன். நெக்ஸ்ட் வந்து கீரை பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஆகிடுச்சு, நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம அதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த கீரை வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போங்க. கீரைக்கு வந்து நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் ஸோ பாப்பாவுக்கு வந்து கடிப்படும் போது ஸோ அவளுக்கு எரிப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேன். அதுக்காக உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல தேங்காய், பூண்டு, ஜீரகம். ஸோ பூண்டு ஃப்ளேவர் வந்து கீரைக்கு இல்லை எந்த கூட்டுக்குமே பூண்டை வந்து நம்ம இடித்து தட்டி போட்டோம் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் எல்லாமே நம்ம கொட்டி நல்லா புரட்டி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான கீரை கூட்டு. இதுக்கு நம்ம வந்து குழம்பே தேவைப்படாது. சாதத்துக்கு கூட கீரை மட்டும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரசத்துக்கு எல்லாமே ட்ரை பண்ணிடலாம். ரசத்துக்கு வந்து ஒரு முழு பூண்டு நான் எடுப்பேன். ஸோ அதோட தோல் எல்லாமே நான் நீட்டாக வந்து பீல் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே போட்டுப்பேன். நெக்ஸ்ட் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய டேபிள் ஸ்பூனாக 1 டேபிள் ஸ்பூன். நான் வந்து சின்னதுனால கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காரமே நல்ல மிளகு முழு வத்தல் மட்டும்தான். பட் நான் இதில் வந்து ரசப்பொடி எதுவுமே, சில்லி பவுடர் அப்படி எதுவுமே நான் இதில் ஆட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. அது கூட ஒரு 4 வந்து முழு வத்தல் ஆட் பண்ணி அதையுமே நல்லா இடிச்சுப்பேன். வேறு நான் இதுக்கு வந்து காரத்துக்காக ரசத்துக்கு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ண மாட்டேன், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டேன், ரசம் பவுடர் இது எதுவுமே நான் இதில் ஆட் பண்ண மாட்டேன். நமக்கு வந்து காரம் வந்து முழு பெப்பர், நெக்ஸ்ட் வந்து முழு வத்தல், ஓகேவா? ஸோ இதே போல் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க இடிக்கல்ல போட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு மெயினாகவே தக்காளி வந்து தேவைப்படும், ஏன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ 3 வந்து பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ 2 தக்காளியை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா நல்லா பழுத்தாக தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் 1 தக்காளி இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இந்த கடையில் தான் நான் வந்து ரசமும் வைக்க போகிறேன். ஸோ அந்த கடையில் உள்ள கீரையை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கடாய் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு 5 டைம்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இது வந்து ஒரு வந்து காம்போ ஆஃபரில் தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் எதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இது என்னென்ன ஆஃபர், இதில் எத்தனை கடாய் நான் சேர்த்தப்பில் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு வேணும் நீங்கள் அதில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு, இது போல் ஒரு மத்து போட்டு நல்லாவே மசிச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்க. ஸோ பருப்பு தனியாக வந்துடணும், பருப்பு தண்ணி மட்டும்தான் நம்ம ரசத்துக்கு ஆட் பண்ணுறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் அதை கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து ஹீட் ஆகுனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பியூர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. முழு காயும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம்ல வத்தல், சீரகம், நல்ல மிளகு, ஸோ இதெல்லாமே நம்ம இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணி தீஞ்சிடக்கூடாது, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட நம்ம வந்து தக்காளி எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி மூடி போட்டு இந்த தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ண விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிறது குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த தக்காளி கூட வந்து ஒரு 1 லெமன் சைஸ் புளியை வந்து ஊற போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த புளி தண்ணியை வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து அந்த பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணுற வீடியோ கிளிப்பிங் வந்து கட் ஆகிடுச்சு, ஸோ சாரி. நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணதும் நெக்ஸ்ட் நம்ம அந்த பருப்பு தண்ணியை உடனே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு மொத்தமாக சேர்த்தாப்பில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வேறு எந்த மசாலாவும் அதுவுமே ஆட் பண்ணாண்டாம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு, இந்த ஃபிஷ் ஃப்ரை கூட நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல மணமாக நல்லாயிருக்கும். ரசம் வந்து மெயினாக வந்து நல்லா வெட்டி கொதிக்கக்கூடாது, லைட்டாக 1-2 நுர தள்ளி வரோம்ல, ஸோ இதே போல் அந்த டைமில் மல்லி இலை தூவி ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் ரசத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அது கூட கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும். ஸோ கல்நாட்டெலாம் ஸோ கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அந்த ரெசிபி நீங்கள் எப்படி வந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு என்னோடய ஃபீட்பேக்கில் உன்னோட கமெண்ட் செக்ஷனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான லஞ்ச் மெனு வந்து முடிஞ்சிச்சு, ரசம், கீரை பொரியல், ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அட்டகாசமாக அன்றைக்குள்ள லஞ்ச் வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மூணுமே நீங்கள் ஒரே டைமில் ஒரே நாளே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஒரு கமெண்டும் என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், ஸோ எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாப்பாக்கு வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு, அப்புறம் வந்து பொட்டட்டோ, ரைஸ் இந்த மூணுமே நல்லா அவிச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஸோ பாப்பாவுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எனக்கு இது தான். ஸோ பேலன்ஸ் இருக்க ஃபிஷ்ஷுமே ஃப்ரை பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து 5 ஃபிஷ் தான் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு நுள்ளி நுள்ளி வந்து கட் பண்ணேன். கையுறி பார்த்திங்கன்னா வெசல்ஸை நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கேஸ் கட்டியும் நான் வந்து தொடச்சிடுவேன். ஏன்னா ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் எல்லாமே தெரிக்கும்ல, ஸோ வந்து டைம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அப்போமே நம்ம வந்து ட்ரை எல்லாமே நீட் பண்ணிட்டோன்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒர்க் வந்து ஒரே டைமில் நம்ம கையோடு வந்து க்ளீன் ஆகிரும். டெய்லி வந்து நம்ம கேஸை வந்து நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணி கழுவணும்னு இல்லை, இதே போல் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், தொடச்சி எடுத்துக்கலாம், ஓகேவா. இது வந்து ஒரு வெட் டிஷ்யூ போல் தான் இருக்கும், பட் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது வைப்பர் இது. ஸோ இதே போல் நான் வந்து நீட்டாக வந்து தொடச்சி எடுத்து விட்டுருவேன். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்து, ஸோ அப்படி கையோடி அதையுமே ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான். ஸோ கோல்டு வினர் ஆயிலும் கோகனட் ஆயிலும் சுத்தமாக தீந்துச்சு, ஸோ நான் அதையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து புளி, பரல் உப்பு இதுவுமே காலியாகிடுச்சு. ஸோ கையோடி அதையுமே நிரப்பி வச்சுட்டு நம்ம என் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போக வேண்டியதான். ஸோ நான் வந்து பரல் உப்பு வந்து சாதா பேக்கெட்டில் எல்லா கடையில் கிடைக்கணும் 5 ருபீஸ் பேக்கெட்னு சொல்லுவோம், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பேலன்ஸ் வர பேக்கெட்டை வந்து நான் வந்து இதே போல் ஒரு கிளிப் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்படின்னா உப்பு வந்து நாசம் ஆகாது, எதுவுமே தூசி விடாது. நெக்ஸ்ட் வந்து புளி வந்து இந்த ஜாடியில் புளி ஜாடியும் தீந்துச்சு, ஸோ புளியுமே ஜாடியில் வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ கையோடி இந்த ஒர்க்கையும் முடிஞ்சிச்சு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அப்படியே லே ஆகிறே இருக்கும். ஸோ கையோடி அந்த ஒர்க்கையும் கிச்சனில் உள்ள எல்லா ஒர்க்கையும் சேர்த்தாப்புல முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வீடியோ நான் இது மூலமாக நான் இது முடிச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட சேனலில் போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடிக்கையே வந்துடும், ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.